The organizers of an essay competition decide that a winner in the competition gets a prize rupees 100 and a participant who does not win gets a prize of rupees 25. The total prize money distributed is rupees 3000. Find the number of winners if the total number of participants is 63. இப்போ இந்த சம்ல வந்து ரேஷியோவே கொடுக்கவே இல்லை, பட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ்னு சொல்லி 63, அதாவது டோட்டல் நம்பர் கொடுத்துட்டாங்க பட் ரேஷியோவே கொடுக்கல, அதாவது வின்னர்ஸ் அண்டு ரன்னர்ஸ், அதாவது வின் பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க, பட் ரெண்டு பேருக்கும் ரேஷியோவே கொடுக்கல. பட் வந்து இவங்களுக்கு வந்து 100 rupees ப்ரைஸ் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு வந்து 25 rupees ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பட் மொத்தம் வந்து 63 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியாச்சு. பட் இவங்க ஹவு மெனி மெம்பர்ஸ்ன்றது கொடுக்கல, அதுதான் நம்மளுடைய சம். பட் டோட்டல் ருபீஸ் வந்து 3000 க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு க்ளூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது 100x, அதாவது எக்ஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து வின்னர்ஸ். ஸோ நம்மளுக்கு வின் பண்ணாதவங்க எத்தனை பேர் அப்படின்னா 63 எக்ஸை வந்து மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 63 வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணவங்க வந்து இதை வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். 63 - x, இவங்களுக்கு எவ்வளோ ருபீஸ்? 25 rupees. மொத்தம் 3000 rupees. ஓகேவா? வின் பண்ணவங்களுக்கு 100 rupees, இது எக்ஸ். இது வின் பண்ணாதவங்க எத்தனை பேருன்றது வந்து 63 - x பண்ணி, இது வின் பண்ணாதவங்களுடைய நம்பர் ஆஃப் நம்பர்ஸ், இது வந்து அவங்க வின் பண்ண ருபீஸ். ஸோ மூணுமே ஆட் பண்ணோம்னா 3000 rupees கிடைக்குதுன்னு சொல்லியாச்சு. ஸோ ஓகே, 100x ப்ளஸ் இந்த 63 25 மல்டிபிள் பண்ணிக்கோங்க, மைனஸ் 25x ஈக்குவல் டு 3000. ஓகேவா? இப்போ இங்கே வந்து 100x இருக்கு, 25x இருக்கு. ஓகே, 75x, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1575 ஈக்குவல் டு 3000. இப்போ 75x ஈக்குவல் டு 3000 மைனஸ் 1575. இப்போ 3000ல 1575 மைனஸ் பண்ணோம்னா 1425. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1425 டிவைட் பை 75. இதை 5 tables பண்ணி பாருங்கள். 1 times 5 times, இது வந்து 2 times 4 இருக்குது, 8 times 5 times, திரும்பவும் 5 tables. இது 3 times, இது எவ்வளோ வரும்? 5 times 25, இது ரிமைண்ட் 3 இருக்குது, ஸோ 7 times. ஓகேவா? இப்போ 3 tables, இது 1 time, இது 9 time. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 19 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சம்ல அப்ளை பண்ணோம்னா நம்பர் ஆஃப் வின்னர்ஸ், நம்பர் ஆஃப் நாட் வின்னர்ஸ், அந்த ரெண்டு ரேஷியோவும் நம்மளுக்கு எவ்வளோன்றது கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 19 அப்ளை பண்ணி 3000 ரைட்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த 63 19 மைனஸ் பண்ணோம்னா அவ்வளவு நாட் வின்னர்ஸோடைய ரேஷியோ, அவ்வளோதான். இப்போ ப்ரூஃப் மட்டும் பண்ணி பார்த்துக்கிருப்போம். 63 - 19 - 25 ஈக்குவல் டு 3000. ஓகேவா? இப்போ வின்னர்ஸுக்கு மட்டும் 1900 rupees கொடுத்தாச்சு. ஓகேவா? இதை மைனஸ் பண்ணி பாருங்க, பார்த்தீங்கன்னா 44. ஓகேவா? 13 9 போச்சுன்னா 4, 5 1 போச்சுன்னா 4. 44 × 25 ஈக்குவல் டு 3000 கிடைக்குது. இது 3, இதை மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோ. இது வந்து 100 வின்னர்ஸோடைய அமௌண்ட்டு, இது வின் பண்ணாதவங்களுடைய அமௌண்ட்டு, எவ்வளோ வருது? 1100 வருது, ஈக்குவல் டு 3000. ஓகே, லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ 19 மெம்பர்ஸ் வந்து வின்னரு, 44 மெம்பர்ஸ் வந்து ரிமைனிங். 63 மைனஸ் அந்த வின்னருடைய ரிமைனிங், 44 மெம்பர்ஸ் வந்து வின் பண்ணாதவங்க. ஸோ 19 மெம்பர்ஸுக்கு 100 rupees கொடுத்து 1900 rupees வின்னர்ஸுக்கே நம்ம செலவு பண்ணியாச்சு. மீதி இருக்க 44 மெம்பர்ஸுக்கு 25 rupees கொடுத்து 1100 rupees கிடச்சிருக்கு, இதை இவங்களுக்கு செலவு பண்ணியாச்சு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3000 rupees மொத்தம் ஸ்பான்சருடையது.
ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து உங்களுக்கு எந்த சம் வேணுமோ அதை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.